ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு வந்து பேபிமா வந்து நிறைய செஞ்சிருக்கு. நாலு பேரும் சேர்ந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னுச்சு பேபிமா. சரி, பிள்ளைங்களும் ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் சேலஞ்ச் பண்ணி நீங்களே முக்காவாசி தின்னுடுறீங்க, எங்களுக்கு மிச்சம் கம்மியாக தான் வைக்கிறீங்க. நீங்கள் நாங்களும் சேலஞ்சுக்கு வரோம்னு நினைச்சுங்க பிள்ளைங்க. அதனால் இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, முட்டை, மாம்பழம் எல்லாம் வச்சிருக்குது. இன்னைக்கு சேலஞ்ச் போலாம்னு டிசைட் பண்ணியாச்சு. வின்னருக்கு வந்து 1000 ரூபீஸ். பாருவா யார் தான் வின் பண்றாங்கன்ட்டு. நான் வின் பண்றேன்னா எனக்கு 1000 ரூபீஸ் சேவ் ஆகும். ஓகே, ஆளுக்கு நாலு நாலு கரண்டி. ஆமா, அப்ப வாங்க எங்களோட ஸ்டோர் வச்சுக்கோங்க. நான் வின் பண்ணாம பையன் வின் பண்ணாலோ இல்ல பேபி மாமா வின் பண்ணாலோ ஒண்ணு வின் பண்ணாது. அது தெரிஞ்ச கதை. ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறேன். நோ, ஐ வாண்ட் 1000 ரூபீஸ். ஆமா, 1000 ரூபீஸ் லைவ் இல்லையா? சரி, தோத்தா என்ன பண்ணலாம்? அதிக பணம் கொடுத்து பிள்ளைங்க கெடுக்க கூடாது. பணத்தை கண்டுல காட்டலாம் எவ்வளவு வேணாலும், ஆனா குடுக்க கூடாது கையில. வெங்காயம், முன்னாடியே வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்குது. போதும் 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 போதும். ஆனியன் ரைத்தா வச்சு என் வயிறு ஃபுல்லா ஆக்கலாம் பாத்தியா? ஓகே, எனக்கு நேத்து சாப்பிட்ட பிரியாணிக்கு சூப்பர். ஐயோ, நேத்து பிரியாணியா சாப்பிட்டோம்? அது வேற சொல்லணும். நோ, ஐ ஐ வாண்ட் ஐ பா யான் சொல்லு. இது கரெக்ட் பசங்க சரி புரிய. நோ நோ நோ, கையில கொடுத்த அப்புறம் என்ன வேணா பண்ணிப்பாங்க. இங்க கேக்குது இந்த பிரியாணி வேற நல்லா இருக்கு. நெஞ்சாலே இங்க பண்ணு. நோ, தண்ணி பின்னாடி இருக்கு. எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம் இருக்கு, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிரும். நான் எடுத்து வைக்கல வெளியில. ஐஸ்கிரீம் கூட இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வரது முக்கியம் இல்ல, லாஸ்ட் வரது முக்கியம். நான் லாஸ்ட் அரை மணி கண்டு வச்சிருக்கேன். மட்டன் பீஸ் தான் எனக்கு போட்டோம். இன்னும் உங்க வந்து வெச்சிட்டா இல்லையா? யார் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. என்ன, நீங்க மூணு மூணு கரண்டி என்ன ஆட்டு பல்ல வைக்கலையா இவனுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு சவுக்கு சாப்பிட்டு என்ன அது மட்டுமே சாப்பிடல. இன்னைக்கு மட்டன் பிரியாணி டேஸ்டா இருக்கு.
கிட் பண்ணிக்கலாமா? நம்ம வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். மொய்தீன் பிரியாணி மாதிரியோ இல்ல ராவுத்தர் பிரியாணி மாதிரியோ இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அக்காவா தம்பியா பார்த்ததா 1000 ரூபாய் என்கிட்ட 1000 ரூபாய் புடுங்கி
ரெண்டு எப்படி எப்படி எடுத்துக்கலாம் பிளான் பண்ணிட்டு அவன் தான் இது. இப்ப லாக்டவுன் காலேஜ் இல்ல, ஸ்கூல் இல்ல, ஒண்ணும் இல்ல. காசு வச்சு அதுங்க என்ன பண்ண போதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லி வேணா எடுத்து எடுத்து கண்ணில் காட்டுவேன். ஏன் இங்க பாரு, உன்னோட ஷேர் 500, உன்னோட ஷேர் 500 அப்படின்னு காட்டிட்டு நானே வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், பேபிமா கொடுத்த பில்டப்ல இது பெரிய ராவுத்தர் மொய்தீன் லெவலுக்கு இருக்கணும்னா நினைக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் சுமார் மூஞ்சி குமார் தான். ஓகே பாய்.